வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்ஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம், குண்டு குண்டு ரசகுல்லா. ஸோ அது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரசகுல்லா செய்யறதுக்கு நம்மளுக்கு மூணு பொருள் தான் தேவை. ஒன்று மில்க், சுகர் அண்ட் லெமன். இது மூணும் தான். ஃபர்ஸ்ட், நான் தண்ணி கலக்காத ஒரு ஹாஃப் லிட்டர் பால் வந்து காய்ச்சிக்கிறேன். அடுத்தது ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருந்து நான் ஜூஸ் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தேவை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ பால் வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கிடுச்சு பாருங்க. இந்த பொங்கி வர்ற ஸ்டேஜில் இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை இந்த பாலில் நம்ம கலந்துக்கிறோம். நீங்கள் லெமன் ஜூஸ் கலந்து அடுத்த நிமிஷமே பார்த்தீங்க, பால் நல்லா திரள் திரளாக வந்துடும். அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நார்மல் வாட்டர் வந்து ஒரு 2-3 ட்ரிப்பு ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து போயிடும். அதனால நல்லா அலசினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கிளீனான காட்டன் கிளாத் எடுத்து அதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணதை எடுத்து வச்சு நல்லா வந்து டைட்டாக ரோல் பண்ணிக்கிறணும். இதை நம்ம வடிகட்டி மேலே வச்சு ஒரு வெயிட்டை வந்து மேலே போட்டு வச்சுட்டோன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் போய் நல்லா நம்மளுக்கு ட்ரையாக கிடச்சிடும். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுறேன். அதை அப்படியே உடச்சி விட்டுக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக மைதாவை டஸ்ட் பண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நம்மளுக்கு மாவு வந்து கையில் ஒட்டாத வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து குட்டி குட்டியாக ரவுண்ட் பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். வீடியோவில் தெரிகிற மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ரசகுல்லா பால்ஸ் நம்மளுக்கு ரெடியானதுக்கப்புறம் நம்ம ஜீரா காய்ச்சிக்கிறலாம். இதுக்கு ஒரு தவாவில் ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சேம் குவான்டிட்டி 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரா உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட கூட நீங்கள் சுகர் வந்து சிரப் வந்து ரெடி பண்ணிக்கிறலாம். சுகரும் தண்ணியும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ரசகுல்லா பால்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. சுகர் சிரப் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரசகுல்லா பால்ஸை இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இதோட 2 ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்கு தட்டி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, ரசகுல்லா சுகர் சிரப்பில் சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுறலாம். இதை ஒரு 5-6 மணி நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது அந்த சுகர் சிரப்பில் ஊறி நம்மளுக்கு ரசகுல்லா வந்து நம்ம ரெடி பண்ண அந்த அளவை விட நல்லா 2x புஃப்னு வந்திருக்கும். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். ரொம்பவே சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். அந்த சுகர் சிரப்பில் ஊறி அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹேம்ஸ் ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.